இறுதி தீர்ப்பு என்று அழைக்கப்படும் இந்த தீர்ப்பு நாள் கடவுளின் குமாரனாகிய இயேசு பாவத்தால் சிதைக்கப்பட்ட பழைய வானத்தையும் பூமியையும் அழிக்கும் முன் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் தீர்ப்பளிப்பார். கடவுளின் சித்தத்தையும் சட்டத்தையும் எதிர்க்கும் எதையும் பாவம் என்று வரையறுக்கலாம். பாவத்தில் ஈடுபடுவது என்பது அவருடைய சட்டங்களை மீறுவது அல்லது துஷ்பிரயோகம் செய்வதாகும். பாவம் செய்வதற்கான உந்துதல் மனித இயல்பில் இருப்பதால் எல்லா மக்களிடமும் வாழும் ஒழுக்கக்கேடான விருப்பங்களால் மனிதகுலம் சிதைந்து ஓரளவு உந்தப்படுகிறது. ஈதேன் தோட்டத்தில் பாவத்தில் விழுந்ததன் விளைவு இதுடோ, தம்முடைய புதிய வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிப்பதற்கு முன் தம்முடைய புதிய சிருஷ்டிப்பில் பாவத்தை உண்டாக்கக்கூடிய அல்லது சுமக்கக்கூடிய எதையும் கடவுள் அகற்றுவார். டோட் இயேசு கிறிஸ்து கடைசி நியாயத்தீர்ப்பின் நீதியாக செயல்படுவார் என்று பைபிள் கூறுகிறது. அனைத்து சந்தேக நபர்களும் கிறிஸ்துவால் பெரிய வெள்ளை சிம்மாசனத்தில் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். மேலும் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப தண்டனையை எதிர்கொள்வார்கள். சந்தேகம் கொண்டவர்கள் தங்களுக்கு எதிராக பழிவாங்குகிறார்கள் என்றும், கடவுள் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தவற்றின்படியே கொடுப்பார் என்றும் பைபிள் மிகவும் திட்டவட்டமாக கூறுகிறது. இறுதி தீர்ப்பில் பொல்லாதவர்கள் மற்றும் நம்பிக்கையற்றவர்களின் தலைவிதி எல்லாம் வல்ல இறைவனின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர் ஒவ்வொருவரையும் அவர்களின் ஆன்மாவின் நிலைக்கு ஏற்ப மதிப்பிடுவார்.